உளமாக்கிறது கஷ்டம் இருக்கு, நாம உணர்கிறோம். மற்றவர்களை விட பொருளாதாரத்திலே பெரும்பாலான உளமாக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக சகாபாக்கள் பின்தங்கி இருக்கவில்லை. நபித்தோழர்களுக்கு இருந்த வறுமையை ஒப்பிட்டு பார்த்தால் அதை விட 1000 மடங்கு நன்றாகத்தான் உளமாக்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும், தங்களுடைய சுயமரியாதை காக்கணுமா இல்லையா? அப்படி ரத்தம் அடியும் எங்களுக்கு, இதயத்திலிருந்து ரத்தம் அடியும். என்ன இருக்க உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருப்பார். அஜர்த்து நடத்திக்கிட்டு இருக்கும் போது பெரிய பணக்காரன் ஒருத்தன் வருவான் மதரசாவுக்கு, சும்மா ஏதோ பாக்குறக்கா வேண்டி நாங்களாம் உட்கார்ந்துருப்போம். அஜர்த் எந்திரிச்சிருவாரு. ஒரு பெரிய பணக்காரன் வந்தவுடனே நாங்க எப்படி செய்யறோம், எங்களுக்கு ஆசான்னு சொல்லி மரியாதையை வச்சிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பணக்காரன் அப்படி வந்து எட்டி பார்த்தான்னு வைங்களேன், அவர் எந்த சின்ன சொல்லுங்க, அவன் பாத்தியா கூப்பிட்டு வந்திருப்பான், நாலு பசங்களை நாளைக்கு அனுப்பிடுங்க உட்கார்ந்து ரிசீவ் பண்ணலாம்ல. ஒரு பணக்காரன் என்ற காரணத்துக்காக வேண்டி டக்குன்னு எந்திரிப்பாரு. பணக்காரனுக்காக எந்திரிக்கலாமா, பணத்தின் காரணத்துக்காக ஒரு ஆளுக்கு எந்திரிச்சு நிக்கலாமா? நிக்க கூடாது. ஒருத்தர் வரவேற்பதற்காக இருந்து நிற்கலாம். நான் வரும்போது நீங்க எந்திரிக்கலாம், நீங்க வரும்போது நான் எந்திரிக்கலாம். இவர் போகும்போது அவர் எந்திரிக்க மாட்டாரு, அவர் வரும்போது இவரும் எந்திரிப்பாரு. அப்ப இந்த மாதிரி நாங்கள் உஸ்தாதுகள் என்று மதிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அந்த சுயமரியாதை இஸ்ஸத்து கண் அதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால், தங்களுடைய வீட்டிலே ஒரு நல்லது கெட்டது ஏற்பட்டு விட்டால், மகளுக்கு கல்யாணம் என்றால், மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால், சுண்ணத்து பண்ணுவது என்று சொன்னால், மனைவியை பிரசவத்துக்கு சேர்த்து விட்டது என்று சொன்னால், உடனே சாயந்தரம் பாடத்தை முடிச்சுட்டு அஜர்த்து வெளியே போவாங்க. தலைப்பாத்திக்கு மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு பணக்காரன் வீட்டிலயா போய், பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கு, பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கு, ஒரு 50 ரூபா கொடுத்துருப்பாரு அப்படி மாம. இந்த 50 ரூபா வாங்கறதுக்காக வேண்டி, இந்த 50 ரூபாயை கை நீட்டு வாங்குவதற்காக வேண்டி இப்படி யாசகம் கேட்கிற நிலைக்கு போவார்கள். அதை பார்க்கிற எங்களுக்கு என்ன இருக்கு, இவ்வளவு கேவலமா இப்படியா இழிவா போறது, ஒரு மார்க் அறிஞர் இல்லையா? அப்ப நம்ம சொல்லக்கூடிய மார்க்க கருத்து எப்படி அவங்கள்ட்ட எடுபடும்? சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், சிங்கப்பூருக்கு போயிருவாங்க, மலேசியாவுக்கு போயிருவாங்க. எதுக்கு போவாங்க? சிங்கப்பூர் மலேசியாவில் போனா என்ன மரியாதைன்னு போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் சலஞ்சனம் பதில் சொல்ல மாட்டாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கடையில் போய் தலப்பாவோட டிப்பாவோட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ப திரும்பிக்கிடுவான். அவனுக்கு தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா ஏதாவது கொடுங்கன்னு அர்த்தம் உண்டு. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தமாக்கி விட்டாங்கன்னா, சலாம்னு வேற எதுவும் கேட்டு வந்திருக்கிறான். 50 காசு கொடுப்பாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கடை ஏறி 50 காசு, யாரு எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசான்கள், எங்களுக்கு எனக்கே பாடம் சொல்லி தந்த பல ஆசான்கள் இப்படி கீழ்த்தனமான முறையில் போய் கையேந்திய காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி இழிவுபடுத்துற ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களே, அப்ப எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு வெயிட் இருக்கும்? இதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்தில் கேட்போம், அதாவது மௌலூத் ஓதுறீங்களே, இந்த பாத்தியா ஓதுறீங்களே, ஒரு வீட்டில் போய் நிக்க வைக்கிறீங்களே, கேவலமா இருக்குது, இது மார்க்கத்தில் இல்லாத இருக்குது, பாட்டு படிக்க வைக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? என்ன பதில் வரும், உனக்கு கல்யாணம் ஆனதை வழங்கும் பாரு, இதான் அதுக்கு பதில் கிடைக்குமே தவிர அது வந்து நியாய ஆதாரமாக சொல்ல முடியாது. அப்ப இந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்குகிற நேரத்தில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் குப்பையா இருக்கும். எந்த அளவுக்கு பாடத்திட்டம் இருக்கு தெரியுமா? எப்படி இருப்பா, நம்ம கிறுக்கனாக்குறதுக்குள்ள அவ்வளவு விஷயம் பாடத்தில் இருக்கும். மூளையை மழுங்க செய்ய கூர்மையாக்குறதுக்கு சில மெத்தட் இருக்குங்க, மழுங்க செய்யறதுக்கு சில மெத்தட் இருக்குது. இவங்க பாடத்திட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அது ஒரு 4 நாளைக்கு திருப்பி ஒருத்தர் சொன்னீங்கன்னு அறிவாளி முட்டாளா போயிருவான். அவ்வளவு அற்புதமான பாடத்திட்டங்கள். அதற்கு பாடம் நடத்துவாரு. என்ன பாடம், தாலிமுல் முத்தாலிம் ஒரு கிதாபு, அதாவது மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் அர்த்தம். தாலிமுல் முத்தாலிம்னா ஒரு மாணவன் முத்தாலிம் இருக்காரு, மாணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் அப்படின்னு அர்த்தம். அவர் பாடம் நடத்துவார். எப்படி பாடம், அது குர்ஆன் ஹதீஸ்லாம் இருக்காது. அதுல என்ன இருக்கும் என்று கேட்டால், ஒரு நாள் ஒரு பெரியார் பேர போட்டுவாங்க, ஏதோ ஒரு பெரியார் பேர போட்டு இந்த பெரியார் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எந்திரிப்பார், திடீரென்று உட்காருவார், பாடம் நடத்தி மறுபடியும் எந்திரிப்பார், மறுபடியும் உட்காருவார், மறுபடியும் எந்திரிப்பார், மறுபடியும் உட்காருவார். மாணவர்களுக்கு சந்தேகம், ஏன் நல்லதானதை அஜர்த்து பாடம் நடத்தி என் திரும்பி எந்திரிக்கிறாரு என்று கேட்கும் பொழுது அஜர்த்து விளக்கம் சொல்றானாம், மாணவர்களே நான் ஏன் எந்திரிச்சேன் தெரியுமா, என்னுடைய உஸ்தாதுடைய பையன், சின்ன பையன், 10 வயசு பையன் பந்து விளையாண்டு அவன் இந்த பக்கம் வந்துடுறான், என் கண்ணுக்கு தென்பட்டும் நான் எந்திரிச்சு நிக்கிறேன், உஸ்தாது மரியாதை செய்யறதுக்காக வேண்டி அவன் அங்கிட்டு பார்க்க போன உட்காந்துக்கிறேன். உஸ்தாதுக்கு நீங்கள் எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்றால், பயந்து காணுங்க, உங்களுக்கு மரியாதை வேணுமா? அதுக்காக என்ன ஒரு கிறுக்கன் செஞ்சான்னு சொல்லி, அது பெரியார்னு சொல்லி ஒரு பெரியார் என்ன செஞ்சானா, இது பெரியார கிறுக்கன் ஆயின,
அடே ஒருத்தன் வாத்தியார இருந்தா கூட அவனை மதிக்கலாமே தவிர அவன் வீட்டு பையன் பந்து விளையாடும் நிக்கணுமா? நம்ம ஒரு ஆள்கிட்ட படிச்சு விட்டோம், அந்த வாத்தியாருடைய பையன் அவன் பந்து விளையாடுறானா, அவன் அந்த அஜத்தை கிராஸ் பண்றானா, அதுக்காக அஜத்தை எந்திரிச்சு நிக்கிறான்னா நீங்க மனசுல என்ன விதைக்கப்படும்? ஒரு ஆசிரியருடைய முகம் பந்து விளையாடுறதுக்கு எந்திரிக்கிறதா இருந்தா நம்ம ஆசிரியரை எப்படி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்? மருந்துதான் இல்லையா மூளை, மூளை மருந்து. அதனாலதான் அஜர்த்துமார சூழலை தாண்டி வரமாட்டேங்கிறாங்க. பாயிண்ட் விளங்குற அன்னைக்கு இளம் உளமாக்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்களே, அவங்களுக்கு மூளை செலவை செய்வதற்கு என்று சில புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அதை படிச்சு படிச்சு என்ன ஏற்றப்பட்டுருச்சுன்னு சொன்னா அஜர்த்து வந்து அஜர்த்து முகம் பந்து விளையாண்டா கூட என்ன செய்யணும், நம்ம எந்திரிச்சு நிக்கணும், அப்படிப்பட்ட இடம். இதனாலதான் இளம் உளமாக்கள் என்ன செய்யறாங்க, குரான் எடுத்து காட்டினாலும் சரி ஹதீஸ் எடுத்து காட்டினாலும் சரி அதை விட பெருசாக எது உட்கார்ந்து இருக்குது? அவர்களுடைய உஸ்தாது பக்தி, குரு பக்தி உட்கார்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறது? அஜர்த்துமார்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? பள்ளிக்கூடத்துல நாங்கள் படிக்கிற காலங்கள்ல நாங்கள் சின்ன பசங்கள், அங்கெல்லாம் இந்த மாதிரி போர் செட்டு இந்த மாதிரி தண்ணி வசதி இல்லாத பகுதி, அடி பைப்பு அடிக்கணும் தண்ணி, குளிக்கிறதா இருந்தா குளிக்கிறதா இருந்தா பைப்பு இருக்கு, அடி பைப்பு அடி பைப்பு அடிக்கணும். ஒவ்வொருத்தரும் போட்டி போடும் அடிக்கிறது அஜர்த்துக்கு. ஏன் அதுக்கு ஒரு அதி சொல்லி வச்சிருப்பாரு, நீங்க அஜர்த்து குளிப்பதற்கு தண்ணி அடித்தால், அஜர்த்து சட்டியை துவைத்தால், அஜர்த்து பணி சிரிக்கிறது சொல்லல, நெசத்துக்கு சொல்றா, உண்மைக்கு நடந்தது சொல்றா, மிகைப்படுத்தி ஒண்ணுமே நான் சொல்லல, நெசமா இப்படி சொல்லுவார்கள். அதுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சு எங்களை மூல செலவு பண்ண உடனே நாங்க போட்டி போடுவோம், எங்க வயசுக்கு தாங்காதது, நாங்களாம் நாலு ரூபா அஞ்சு ரூபா அடிப்பேன். அப்படி மூல செலவு அஜர்த்துன்னா அப்படி ஒரு அல்லா மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பக்தியை ஊட்டி வைத்து தான் உலமாக்களை உருவாக்குகிறார்கள். அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டே இருப்போமா, ஓதிக்கிட்டு இருக்கும் போதே பக்தி ஏத்துவாங்க. எப்படி ஏத்துவாங்க? அறிஞர்கள் மேல, இமாம்கள் மேல, பெரியார்கள் மேல. இப்ப மதுகபம் இருக்குல்ல, மதுகபம் பின்பற்றாங்க, மதுகபம் நம்ம தப்புங்கிறோம், உங்களுக்கு எல்லாம் விளங்குது தப்பு நாமா, ஒரு குரான் தானே, ஒரு ரசூல் தானே, ஒரு தீன் தானே, அது என்ன சாபிக்கிறாள் அனுப்பிக்கிறாம, இது மார்க்கத்தில் இல்லைன்னு உங்களுக்கு புரியுது. ஏழு வருஷம் படிச்சு நல்லா புரியுதுமா இல்லையா? புரிய மாட்டேங்குது. சாதாரண மக்களுக்கு புரிகிறது, மார்க்க அறிஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டா, கட்டுக்கதைகள் எப்படி ஏற்றுவாங்க தெரியுமா? நீங்கள் எல்லாம் ஹனபி மதுகபை பின்பற்றுகிறீர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் சாபின்னு சாபிக்குமாறு சொல்லிக்குவாங்க, ஹனபி மதுகபை பின்பற்றுகிறீர்கள். அந்த ஹனபி இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய மேதை தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, காபத்துல்லாவுக்குள்ள நுழைஞ்சாராம் அபுஹனிஃபா. அபுஹனிஃபா இமாம் வந்து காபத்துல்லாவுக்குள்ள நுழைஞ்சாராம், நுழைஞ்சு என்ன செஞ்சாராம், கதவை வந்து சாத்திக்கிட்டாராம், தொழுவ ஆரம்பிச்சாராம். இஷாவுக்கு பிறகு எப்படி தொழுதாராம், ரெண்டு தூணுக்கு பைனல் உமுதைன், ரெண்டு தூணுக்கு மத்தியில் நின்று கொண்டாராம். நின்றுகிட்டு என்ன பண்றாராம், ஓதுறாராம் ஓதுறாராம் ஓதுறாராம். ஒரு ரக்காயத்துல 15 ஜூஸ் ஓதுறாராம். 15 ஜூஸ் எப்படி ஓதுறாராம், முக்கியமானது. ஒரு கால தூக்கி ஒரு கால வச்சுக்கிட்டு, ஒத்த கால ஒத்த கால நின்று கொண்டு, எப்படி ஒத்த கால நிக்க முடியும், அவ்வளவு நிக்க முடியாது, யாருக்குமே நிக்க கேளாது. அந்த இமாம் என்ன பண்றாராம், 15 ஜூஸ் ஓதுறாராம் ஒத்த கால. ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சான், அடுத்த ரக்காத்துல இந்த கால நின்று இந்த காலத்துக்கு வச்சுக்கிட்டாராம். இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 15 ஜூஸ் ஓதுனாராம். பார்த்தீர்களா இமாம்களை, பார்த்தீர்களா கலவுறது? இந்த இமாம் முதல்ல இப்படி ஓதலாமா? ஒரு ராத்திரியில 15 ஜூஸ் ஓதனா குரானா இருக்குமா? ரசூலுல்லா வந்து மூணு நாளைக்கு குறையாம, மூணு நாளைக்கு குறைஞ்சு குரானை முடிக்க கூட தடை செஞ்சிருக்கிறாங்க. அதிகபட்சம் நீ ஓதுறதா இருந்தால் ஒரு குரானுக்கு மூணு நாள் எடுத்துக்கிறணும், அப்பதான் தர்த்தீபா ஒழுங்கா ஓத இயலும்னு சொன்னாங்க. இவர் ஒரு ராத்திரில என்ன பண்றாரா, குரான் ஓதுறாரா, ஒரு ரக்அத்துல 15 ஓதுறாரா, இன்னொரு ரக்அத்துல 15 ஓதுறாரா. நாங்களும் அப்படி சப்பு கூட்டி கேட்டுட்டே இருப்போம். அதை அது மூணு இது நம்ப மாதிரி இருக்கா, நடக்குமா இப்படி உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமா? எந்த மனுஷனுக்காச்சும் ஒத்த காலில் வந்து ஒரு 15 ஜூஸ்னா இவங்க சொல்ற கணக்கு படி எடுத்துக்கிறோமே. இசாவில இருந்து சுப்பு வரைக்கும் உலகம் வரேன், ஒரு 8 மணிக்கு இசான்னு வச்சுக்கிறீங்க, சுப்பு ஒரு 5 மணிக்குன்னு வச்சுக்கிறீங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு, 9 மணி நேரம் ஆச்சா? இப்ப 4.5 மணி நிக்கிறாருன்னு அர்த்தம். ஒத்த காலில் எவ்வளவு நிக்கிறாரு, 4.5 மணி நேரம் ஒத்த காலில் எவ்வளவு நிக்க ஏழுமா? நிக்கலாமா? முதல்ல நிக்க ஏழுமாங்கிற ஒரு டாபிக், முதல்ல நிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. வரும்பொழுது ஒரு கயிறு ஒன்று கட்டி தொங்குது. அந்த கயிறு என்னன்னு கேட்டா, ஜெயினப் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இடுப்புல அந்த கயிறை கட்டிக்கிடுவாங்க. கயிறு தொங்கும்ல, அது இடுப்புல கட்டிக்கிடுவாங்க. ஏன் கட்டுறாங்கன்னு கேட்டா, ரொம்ப நேரம் நிற்கும் போது தூக்கம் வந்துடும்ல, தூக்கம் வந்து கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தொழுகிறாங்களாம். ரொம்ப நேரம் கயிறை கட்டிக்கிட்டு தொழுகிறாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, இது என்ன என்ன கயிறுங்கிறாங்க.
அது ஜெயினபு வந்து சோர் அடைஞ்சா கீழே உளுந்துராம இருக்கிறதுக்காக வேண்டி கட்டி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப நேரம் தொழுவுறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. மூதாவது தீரி முதல்ல இப்படி யார் தொழுவ சொன்ன அவனைய அப்படின்னு சொல்ல கண்டிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரா, ஒத்த காலில் பதினஞ்சரை காத்தான், இன்னொரு காலில் பதினஞ்சரை காத்தான். இப்படி பக்தி ஏத்தன இவன் எப்படி மதுகப்புல இருந்து வெளியே வருவான்? சின்ன வயசுல மூலையில் என்ன ஏத்தியாசி, அபு கனிபாங்கிற ஆளு சாதாரண ஆள் கிடையாது, ரசூலாவுக்குலாம் மேல, ரசூலா கூட இப்படி செஞ்சது கிடையாது, அதெல்லாம் தாண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா இவர் மதுகப்புல விடுபடுவாரா? உலமாக்கள் மதுகப்பு வெறி பிடிச்சி அழகிற காரணம் வழங்குதா? இதுதான் காரணம். இப்படி துருள் முக்தார்ல இருக்கு கட்ட, இது கட்டுக்கதை இல்ல, அவங்க புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. துருள் முக்தார் கிதாபுல முதல் வால்யூம்ல ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுல இருந்து நூறு பக்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கட்டுக்கதை தொகுப்பா தான் இருக்கும், அதுல இது வருகிறது. அதே மாதிரி என்னாச்சா, இப்படி தொழுதாரில்ல அல்லாஹ் கண்டிக்கணும் செய்யுத, அல்லாட்ட இருந்து வருது சத்தம் வருது, அபூ ஹனீஃபாவே கத் அரப்தனா ஹக்கல் மாரிஃபா, நீ வந்து சரியான முறையில் நம்ம விளங்கி விட்டாய். இது ஒத்த கால நிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விளங்கலப்ப இவர் தான் சரியான முறையில் நின்று ஒத்த கால வணங்கி இருக்கிறாரு. அல்லாட்ட இருந்து சர்டிபிகேட் கொடுக்கறான், அது நீ வந்து கரெக்டா செஞ்சுட்ட, நீ சரியான முறையில நம்மளை விளங்கி விட்டாய், நம்மளை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி விட்டாய், அதனால என்ன பண்ணிட்டேன், கியாம நாள் வரைக்கும் உன்னையும் உன் மதுகபையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களை நான் மன்னிச்சுட்டேன், அட்வான்ஸ் மன்னிப்பு. அடே பாவம், செஞ்ச பிறகு தௌபா செஞ்சா பரவாயில்ல, இவருக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்குது? உன்னை மன்னிச்சுட்டேன், உன்னை மட்டும் மன்னிக்கல, உன் மதுகபை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் மன்னிச்சுட்டேன். எது வரைக்கும் மன்னிச்சுட்டேன்? காம நாள் வரைக்கும் மன்னிச்சுட்டேன். அப்ப நம்ம ஹனபி எதுக்கு உங்களுக்கு தப்பு பண்றீங்க? வழங்குது அஜர்த்து பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டே சிலதை நியாயப்படுத்துறார. வரதட்சணைக்கு அல்பாத்தியா ஓதுற காரணம் தெரிஞ்சுக்கிட்டே சிலதை நியாயப்படுத்துறார. வரதட்சணைக்கு அல்பாத்தியா ஓதுற காரணம் என்ன? நம்ம தான் அனுப்பியா இருக்கோம்ல, அல்லாதான் கூப்பிட்டு சொல்லிவிட்டான், மன்னிச்சுட்டு அதிகம் மன்னிச்சுட்டான், பத்தி வேணும் அதிகம் மன்னிச்சுட்டான், என்ன செஞ்சாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விதிக்கிற விதமாக அபு ஹனீஃபாவுக்கு அட்வான்ஸ் மன்னிப்பு. இப்படித்தான் மூளை செலவை எப்படி உருவாக்குறாங்க விளங்குதா? இப்படி உருவாக்குவார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? கைஃபலா, எப்படி எப்படி இது இவருக்கு இந்த அந்தஸ்து இல்லாமல் இருக்கும்? அபு ஹனீஃபா லேசப்பட்டாளா? சித்திக், அவர் அபுபக்கரை போன்றவர், அபுபக்கர் சித்திக்கை போன்றவராக லேசானாளர். யாரு அபுபக்கர் சித்திக்க தூசிக்கு பெறுவார் அபு ஹனீஃபா? நம்மளை விட வேண்டாம் அபு ஹனீஃபா பெரியாளா இருக்கலாம், அபுபக்கர் சித்தின யாருங்கிற. அப்ப அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி சித்திக், அவர் அபுபக்கர் சித்திக்கை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஏன் அபுபக்கர் சித்திக் போன்றவர் தெரியுமா? இஷாவுக்கு செய்த ஒழுவை வைத்து 40 வருஷங்கள் சுமூக தொழுதவர் அவர். இஷாவுக்கு ஒழு செய்வாராம், அந்த ஒழுவை வச்சுக்கிட்டே சுபையும் தொழுதுவாராம். ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு இல்ல, 40 வருஷத்துக்கு. அப்ப இவர் வாழ்ந்தது எவ்வளவு? 80ல் பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறாரு, 150ல் மூத்தா போயிட்டாரு, 80ல் பிறந்தாரு, 150ல் மூத்தா போயிட்டாரு. ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணாருங்க, கல்யாணம் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் முன்னாடி சேரல அவரு. அடே 40 வருஷம் ராத்திரிக்கு ஒழு செஞ்சுட்டு அந்த ஒழுவோட சுமூக தொழுதாரு, என்ன அர்த்தம்? ராத்திரிக்கு பூரா மனைவியோட சேரலன்னு அர்த்தம், ராத்திரிக்கு பூரா ஒண்ணுக்கு போலன்னு அர்த்தம், ராத்திரிக்கு பூரா வந்து மலைச்சல காத்து போலன்னு அர்த்தம், ராத்திரி பூரா அவருக்கு தூக்கம் வரலன்னு அர்த்தம். அப்ப ராத்திரி முழுசும் தூங்காம ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா அவரு 40 வருஷம் இப்படியே இருந்தாராம். இஷாவுக்கு ஒழு செய்வாராம், சுபுக்கு ஒழு செய்ய மாட்டாராம். இது என்ன என்ன இது இது என்னங்கிற இது நம்புற மாதிரி இருக்குதா? முதல்ல ராத்திரிக்கு இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை கொண்டு சுபுக்கு தொழுவ அனுமதி இருக்குதா? அப்படி சில சஹாபாக்கள் செய்த ஒரு நாள் ரெண்டு நாள் செய்த பொழுது ரசூலுல்லாஹ் கண்டிக்கலையா? அபு தர்தா கண்டிக்கப்படலையா? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அஸ் கண்டிக்கப்படலையா? இவங்க என்ன பண்றாங்க? ராத்திரி பிறகு நின்று வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க, மனைவிக்கு செய்யற கடமையை விட்டுட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்.